வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட் இன்றைக்கி நம்ம இந்த சாஃப்டான பஞ்சு போல இட்லி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இப்போ நம்ம இட்லி ரைஸ் இந்த கப்பில் நாலு கப் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் நாலு கப் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரண்டும் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊறணும் அல்லது ஓவர் நைட் ஊற வைக்கலாம் அரைக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அதே கப்பில் கால் கப்பு அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரைக்கும் போது முதல்ல இந்த அவலை அரைச்சிட்டு அப்புறமா உளுந்து ஆட் பண்ணி அரைக்கலாம் உளுந்து அரைகிறதுக்கு கூல் ஆட் பண்ணினா நல்ல ஃப்ளஃபியான மாவு கிடைக்கும் நம்ம ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணி அரைச்சா சத்துகள் வீணாகாம இருக்கும் உளுந்து அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி அரைக்கணும் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அரைஞ்சி கிடைக்கும் இதுதான் மாவை அரைக்க வேண்டிய சரியான பதம் இந்த மாவு சரியா அரைச்சிருக்கோமாங்கிறத பாக்கிறதுக்கு ஒரு தண்ணியில இந்த மாவை போட்டு பார்த்தா இது போல மிதக்கும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அரைச்சிருக்கிறது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான்ங்கறத இப்ப நம்ம உளுத்த மாவை ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு இனி அரிசி அரைக்க தொடங்கலாம் அரிசி அரைக்கிறதுக்கும் நம்ம தண்ணி கரெக்டா ஆட் பண்ணணும் ரொம்ப அதிகமா ஆட் பண்ணக்கூடாது கட்டியாக அரைச்சிடக்கூடாது இது போல கரெக்டான கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கலாம் இந்த மாவை எடுக்கிறதுக்கு முன்னால தேவையான சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இந்த மாவை அரைகிறதுக்கு கொஞ்சது அரை மணி நேரம் ஆகும் உளுந்து குறைஞ்சது இருபது நிமிஷத்துல இருந்து ஆகலாம் இப்போ நம்ம அரிசி மாவையும் அதே மாவில் ஆட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது போல் நல்லா பபிள்ஸ் வரும் பாருங்க இனி நம்ம இதை குறைஞ்சது டுவெல் ஹவர்ஸ் ஃபெர்மெண்டேஷனுக்காக விடணும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆயாச்சு இதை நான் மூணு பாத்திரத்தில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் மொத்தமாக வச்சுருந்தா மாவு பொங்கி வெளியில் வர சான்சஸ் இருக்குது நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரத்துல ஹாஃப் பர்சன் மாவு இருந்தா போதும் மாவு இது போல கலக்கும்போது ஒரே பக்கமாக கலக்கணும் இட்லி தட்டில் விடும்போது ஹாஃப் அல்லது முக்கால் பதத்துக்கு மட்டும் மாவு விட்டா போதும் மாவை பண்ணக்கூடாது குக்கரில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லிகளை அதுக்குள்ளே வைக்கணும் வேகிறதுக்கு இட்லி ரெடியாக குறைஞ்சது டென் மினிட்ஸ் ஆகலாம் இட்லி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த இருந்து எடுக்கலாம் நமக்கு சாஃப்டான இட்லிஸ் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இட்லி சட்னி சாம்பார் இட்லி பவுடர் பொடி எது கூட வேணாலும் பரிமாறலாம் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் தேங்க்